ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பேடிஎம் ஏர்னிங்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வந்துவிடும். நம்ம சேனலில் இப்போ நியூவாக லான்ச் ஆகிருக்க ஆப் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டன் ப்ளூசம். இந்த ஆப்புக்கான லிங்க்கையும் ப்ளஸ் ரெஃபரல் கூட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் கொடுத்துருக்கேன். இந்த ஆப் கூடவே நம்ம இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க பேமெண்ட் ப்ரூஃபு, கரண்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஆப்போட டீட்டெயில்ஸு, ஸ்டாப் ஆகோட ஆப் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இந்த ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம்னா அதோட ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா டோன்ட் ஹாவ் அன் அக்கௌண்ட்னு இருக்குது பாருங்கள், அந்த இதுவும் நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த ஆப்பை ப்ளே பண்ணுறதுக்கான நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அட்டாச்மெண்ட் கோட் 500500 டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. ரிமைனிங் இருக்கிற நேமு, கான்டாக்ட் நம்பர், பாஸ்வேர்ட் கொடுத்து சைன் பண்ணிடலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட்ல என்னென்ன ஆப்ஸ் வந்து ஒர்க்கிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்க டிஸ்பிளே ஷோ ஆகக்கூடிய இது எல்லா ஆப்ஸுமே வந்து கரண்டாக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. ட்ரஸ்டிங்காக பேமெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் ட்ரஸ்டிங்காக இதை ப்ளே பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். தென் வந்து பேமெண்ட் வந்து பெண்டிங்ல இருக்க ஆப்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகக்கூடிய இந்த 4 ஆப் மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு வேணால் எந்தெந்த ஆப்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த 4 ஆப் மட்டும் பேமெண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது, பட் ஆனால் கம்பெனியில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பேமெண்ட் ரிலீஸ் ஆகிடுச்சினாலும் இதுக்கு மேலே இதை ப்ளே பண்ண வேணாம். தென் எனக்கு இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நான் ஷோ பண்ணிடுறேன். எனக்கு இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இன்சூரன்ஸ்க்கான 30 ரூபீஸ் அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஸ் அட்வைசருக்கான 30 ரூபீஸ் அமௌண்ட் வந்து எனக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓ கம்பெனியோட 30 ரூபீஸ் அமௌண்ட் வந்து எனக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி கிரெடிட்டோட 10 ரூபீஸ் அமௌண்ட் வந்து எனக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீப் டொமைனோட 30 ரூபீஸ் அமௌண்ட் வந்து எனக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான 30 ரூபீஸ் அமௌண்ட் வந்து எனக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் சர்வரோட 30 ரூபீஸ் அமௌண்ட் வந்து எனக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட 20 ரூபீஸ் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கவரோட 20 ரூபீஸ் அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி கிரெடிட்டோட இன்னொரு 10 ரூபீஸ் அமௌண்ட்டும் எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. டெக்னாலஜி கிரெடிட்டோட இன்னொரு 5 ரூபீஸ் அமௌண்ட்டும் எனக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஆப்லாம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த நியூ ஆப்பை வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்ட பிறகு அதோடய ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். டேப் டு என்டர் அந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இன்றைக்கி வந்து ஆஃபர் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டலாக 50 வியூ கொடுத்துருக்காங்க. இன்றைக்கான அசைன்மெண்ட்டு 1 கிளிக் கொடுத்துருக்காங்க. 4 இன்ஸ்டாலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட்ன்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னா டாஸ்க் வந்து ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஆஸ் யூஷுவல் தான் நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி தான், வியூவாக இருந்தாலும் சரி இம்ப்ரெஷனாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கிற டைம் செகண்ட்ஸ் அந்த 9 செகண்ட்ஸ் 8 செகண்ட்ஸ் முடிதுவரை நம்ம வெயிட் பண்ணோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் ஆகிட்டு ஃபஸ்ட் பேஜுக்கு வந்துடும் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 49 இன்ச்சு, இப்போ 48 தான் ரிமைனிங் இருக்குது. இதே கிளிக்கு அண்ட் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுனா சேம் அதே மாதிரி தான். இந்த மாதிரி செகண்ட்ஸ் வரும்போது பெரிய பேனர் வந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த செகண்ட்ஸ்க்கு மேலே இருக்கிற பேனர் இல்லைனா கீழே இருக்கிற பேனர் ஏதாவது ஒரு பேனரில் வந்து கிளிக்காக இருந்தால் அதை கிளிக் பண்ணி ஒரு 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டாலேஷன்னா அந்த ஆடை இன்ஸ்டால் பண்ணணும், நம்மளுக்கு வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் பேகு, அசைன்மெண்ட்டு, ரீடம் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்து அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸு. நீங்கள் பேக்கெட் பேகுன்ற இடத்துல போய்ட்டு நீங்கள் அமௌண்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். ரீடமில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து 10 ரூபீஸ் வந்ததும் ரீடம் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிளிக் ஒரு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் வந்து ஷோ ஆகும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாடாகவே வந்து பேமெண்ட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ வந்து நீங்களும் அதை வந்து ட்ரஸ்டிங்காக ப்ளே பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். தென் வந்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதுனால தான் நீங்கள் வந்து கிவ் அவே வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். தேங்க்யூ.